ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் டாப்பராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு லெசனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்திலேயே வந்து படித்து முடிச்சுடுவாங்க. ஜஸ்ட் ஒரு 1 hour போதும் அவங்களுக்கு. ஆனால் அதுவே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோ பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ஏ லெசனை அவங்க படித்த அந்த க்வெஸ்டின் மட்டும் படிக்கணும்னாலே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா போல இருக்கும். கண்டிப்பாக ஒரு 3 to 4 hours எடுத்துப்பாங்க. எப்படி ஒரு லெசனை சீக்கிரமாக படிக்கிறது, படித்ததை லாங் டைமுக்கு எப்படி நம்மளுடைய மைண்டில் மெமரி பண்ணி வைக்கிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம அந்த டெக்னிக் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக்கை இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ட்ரிக் கண்டிப்பாக கேட்கறதுக்கு புதுசாக தான் இருக்கும். என்னென்னா, நாளைக்கு டீச்சர் நடத்த போகிற பாடத்தை இன்றைக்கே நீங்களாகவே படிக்கிறது தான் இந்த ட்ரிக். இந்த ட்ரிக் கேட்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் கிளாஸில் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களாகவே படிக்கும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். இந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் டீச்சர்கிட்ட அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் கேட்ட டவுட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மெமரி ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லெசனை ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போதும், உங்களால் ஈஸியாக மெமரி பண்ண முடியும். இதனால சீக்கிரமாக உங்களுக்கு லெசன்ஸ் மெமரி ஆகும், உங்கள் டைமும் சேவ் ஆகும். எப்போவும் நார்மலாக படிக்கிறத விட ஒரு டவுட் கேட்டு அந்த டவுட்டை டீச்சர் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணும்போது அது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக உங்களுடைய மைண்ட்லேருந்து போகாது. ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் கேட்ட டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு மெமரியில் இருக்கும். டெக்னிக் நம்பர் 2, ஃபேக் மாஸ்டரி. இந்த ஒரு விஷயம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஒரு லெசனில் இருக்க முக்கியமான விஷயத்தை படிச்சுட்டா அந்த லெசனையே படித்தா போல் நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். பட் எக்ஸாமில் எழுதும்போது நமக்கு தெரியும்னு நினச்ச லெசன்ஸ்லாம் நம்மளால் எழுதவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு, மேக்ஸில் ஒரு லெசனில் இருக்க ஃபார்முலாஸ் படிச்சுட்டு ஒரே ஒரு சம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் இந்த மாதிரி இருக்க எல்லா சம்மும் என்னால் போட முடியும் அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். ஆனால் நிறைய டைமில் நம்ம எக்ஸாமில் ஒழுங்காக எழுத முடியாமல் ஏமாந்துருப்போம். இந்த மாதிரி ஃபேக் கான்ஃபிடென்ஸ் வராமல் இருக்க ஒரு ஃபார்முலா படிக்கிறோம்னா அதை நிறைய சம்ஸ்க்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். அண்டு உங்களால் முடிஞ்சால் நீங்களாகவே ஒரு க்வெஸ்டினை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஆன்சர் எழுத ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அந்த க்வெஸ்டின்ஸ் எப்போ எழுத சொன்னாலும் உங்களால் எழுத முடியும். டெக்னிக் நம்பர் 3, நிமோனிக் வேர்ட்ஸ். இந்த ட்ரிக் கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரெயின்போ கலர்ஸை ஈஸியாக மெமரி பண்ண நம்ம விப்ஜிஆர் அப்படின்னு ஒரு ஒரு கலர்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் வச்சு ஷார்ட்டாக மெமரி பண்ணியிருப்போம். அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டமாகவும் பாயிண்ட் பாயிண்ட்டாக இருக்க க்வெஸ்டின்ஸை இந்த மாதிரி ஷார்ட்கட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மெமரி பண்ணோம்னா அது நமக்கு ஈஸியாக மெமரி ஆகும், அதே போல் சீக்கிரமாக மறந்து போகாது. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நிமோனிக் வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணி தர வெப்சைட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் நிமோனிக் வேர்ட் கிரியேஷன் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும் உங்களுக்கு வெப்சைட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் எண்கள் இருக்கு இல்லையா, அந்த தமிழ் எண்களுக்கான நிமோனிக் வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 4, போமோடோரா டெக்னிக். இந்த ட்ரிக் உங்களோட கான்சன்ட்ரேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் தான் இந்த போமோடோரா ட்ரிக். 1980 ஃப்ரான்சாஸ்கோ அப்படிங்கிறவரு தான் இந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சவர். நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, ஒரு டைம் கோல் செட் பண்ணுவோம். இன்றைக்கி கண்டிப்பாக 3 hours படிக்கணும், 4 hours படிக்கணும், அதை போல் நினச்சிட்டு பிரேக்கே இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக படிப்போம். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம டயர்டாகிடுவோம். எப்போது 3 hours முடியும்னு நினச்சிட்டே படிப்போம், சம்டைம்ஸ் தூக்கமும் வரும். இந்த மாதிரி இல்லாமல் போமோடோரோ மெத்தடில் 30 minutes ஒரு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. இந்த 30 minutes 25 minutes ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும், அடுத்த 5 minutes பிரேக் எடுத்துக்கணும். இந்த 5 minutes பிரேக்கில் நீங்கள் வீட்டுக்கு வெளியவே ஜஸ்ட் ஒரு வாக் போகலாம், அப்படி இல்லைனா ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடலாம். இதை போல் நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு அமைதியை தரக்கூடிய விஷயங்களை பண்ணலாம். இந்த டெக்னிக்கில் 25 minutes அப்புறம் 5 minutes பிரேக் எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த மாதிரி 25 minutes ஒரு லாங் ஆன்சரை நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பட் அது கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் ஒரு 10 minutes படித்தா கண்டிப்பாக அந்த ஒரு க்வெஸ்டினை உங்களால் முடிக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரெயின் ஒரு மோட்டிவோடு படிக்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான், அந்த 10 நிமிஷம் நான் இந்த க்வெஸ்டினை படித்து முடித்ததுக்கு அப்புறமா நான் 5 minutes நான் பிரேக் எடுத்துப்பேன் அப்படின்னு உங்களுக்கே ஒரு மோட்டிவாக இருக்கும். ஒரு போமோடோரா அப்படிங்கிறது 30 minutes ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். இதே போல் 4 போமோடோரா டைம் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் 30 minutes லாங் பிரேக் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதாவது ஒரு 2 hours படித்ததுக்கு அப்புறமா அரை மணி நேரம் ஒரு நல்ல லாங் பிரேக் எடுத்துக்கணும். இந்த ட்ரிக் ஆல்ரெடி யாருக்காவது தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரிக் நம்பர் 5, பவர் ஆஃப் வாட்டர்.
2012 ஒரு ரிசர்ச் நடத்துகிறாங்க. அந்த ரிசர்ச்சில் தண்ணி குடிச்சிட்டு எக்ஸாம் எழுத போன ஸ்டூடெண்ட்ஸ் தண்ணி குடிக்காமல் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸை விட 10% பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடித்தா நம்மளோட பிரெயின் ரொம்ப ஆக்டிவாகவும் ரிஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு படித்தா உங்களோட ஷார்ட் டைம் மெமரி, அதாவது சீக்கிரமாக ஒரு லெசனை மெமரி பண்ணுறது ரொம்ப ஆக்டிவாகவும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாங் டைம் மெமரி, படிக்கிறத ரொம்ப நாள் மறக்காமல் இருக்கவும் முடியும்னு சொல்கிறாங்க. தண்ணி மட்டும்தான் குடிக்கணும்னு இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜூஸ் ஆர் டீ கூட குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் மைண்டுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ட்ரிக், ஸ்டடி வித் மியூசிக். இந்த ட்ரிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ என்னாலேயே நம்ப முடியல. ஏன்னா ஒருத்தங்க படிக்கும்போது சத்தமாக இருந்தால் படிக்கவே முடியாது. பட் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம படிக்கும்போது மியூசிக் கேட்டுட்டு படித்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மெமரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் கேட்டுட்டு படிக்கும்போது நீங்கள் படிக்கிற விஷயம் லாங் டைமுக்கு உங்களுக்கு மறந்து போகாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இந்த ட்ரிக்கில் ஒரு சில ரூல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரூல், நீங்கள் கேட்குற மியூசிக் உங்களுக்கு பிடிச்ச சினிமா பாட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப லவுடாக இருக்கிற சாங்காகவும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ரொம்பவே காமாக இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டு மட்டும் கேட்குற மியூசிக்காக இருக்கிறது ரொம்ப நல்லது. செகண்ட் ரூல், நீங்கள் படிக்கிற பிளேஸில் ரொம்ப நாய்ஸஸாக இருக்குது, டிவி சவுண்ட் கேட்டுகிட்டு இருக்குது, இல்லைனா யாராவது பேசிகிட்டு இருக்காங்க, அதை போல் சுச்சுவேஷனில் மட்டும் இப்படி மியூசிக் கேட்டுட்டு படிக்கணும்னு சொல்கிறாங்க. மியூசிக் கேட்கும்போது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஸ்பாயில் பண்ணுற போல் எந்த ஒரு சவுண்டும் கேட்காது. ஸோ ஈஸியாக மெமரி பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் ரூல், ஒருவேளை உங்களுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏதோ ஒரு ரீசனுக்காக மைண்ட் அப்செட்டாக இருக்குது, அதை போல் இருந்தால் உடனே புக் ஓப்பன் பண்ணி படிக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் எந்த விஷயத்தையும் திங்க் பண்ணாமல் மியூசிக்கை மட்டும் கேட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களால் படிக்கிறதுல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி மியூசிக் கேட்டுட்டு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு முறை நீங்கள் மியூசிக்கை ப்ளே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் படித்து முடிக்கிற வரைக்கும் உங்களோட ஃபோனை நீங்கள் டச் பண்ணவே கூடாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணும்போதே அந்த மியூசிக், அதாவது இப்போ நீங்கள் ஒரு பாட்டு வைக்கிறீங்கன்னா அந்த பாட்டே திரும்ப திரும்ப ப்ளே ஆகிற போல வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம லாஸ்ட் ட்ரிக்கை பார்க்கலாம், டேக்கிங் நோட்ஸ். கிளாஸில் டீச்சர் நடத்தும் போதே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணும்போது உங்களோட மைண்டில் அந்த டாபிக் ஒரு முறை ஸ்டோர் ஆகும். அடுத்து அதே டாப்பிக்கை வீட்டில் வந்து படிக்கும்போது திரும்பவும் ஒரு முறை ஸ்டோர் ஆகும். இதனால் ஈஸியாக மெமரி பண்ண முடியும். எப்போவும் ஒரு கொஸ்டினை படித்ததுக்கு அப்புறமா நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லி பார்ப்போம். பட் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு படித்ததை எழுதி பார்க்காம எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்தது உங்களுடைய எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். இப்படி ஒரு ஒரு கொஸ்டினும் படிச்சுட்டு ஒரு முறை எழுதுங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் எந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணலைனாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு படிக்கிற விஷயம் ஒரு லாங் டேர்முக்கு உங்களுடைய மைண்ட்லேயே இருக்கும். இந்த ட்ரிக் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ப்ளீஸ். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.